நான் போகும்போது எனக்கு அது ரொம்ப தப்பாக இருந்துச்சு. எனக்கு தப்பாக தோணுச்சுனால நான் பண்ணல, அண்ட் நான் அப்படியே டெலீட் பண்ணிட்டேன். அண்ட் நான் வந்து என்னோட கண்டோலன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக நான் பர்சனலாக ஷேர் பண்ணுவேன். அது எனக்கு சோஷியல் மீடியாவில் பண்ணணுன்றது எனக்கு அது தோணலை. அண்ட் பட் அது ஒரு பிரச்சனையாக இருக்குது நிறைய பேருக்கு. அண்ட் இது ஒரு சென்சிட்டிவான விஷயம்னால இதை பற்றி நம்ம வந்து பேசியோ எதுவுமே பண்ண வேண்டாம். அது ஒரு விஷயமா இருக்க வேண்டாம். என்னோட கண்டலன்ஸ் நான் தனியாக கொடுத்துப்பேன். அது சோஷியல் மீடியாவில் கொடுத்தா தான் எல்லோரும் பண்ணுறாங்க, நான் ஏன் பண்ணலன்றது வந்து வேறு. நான் மற்ற வீடியோஸ் மற்ற ஸ்டோரிஸ்லாம் ஷேர் பண்ணும்போது அது ஷேர் பண்ணுறது எனக்கு தப்பாக இருந்துச்சு. அதனால தான் இது சொல்கிறது வந்து எனக்கு இது ஒரு பதிலாக கொடுக்கணும்னு எனக்கு தோணலை. பட் சருக்காக நான் அந்த விஷயம் நான் சொல்லணுன்னு தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஐ அஃப்கோர்ஸ் இது ரொம்ப ஒரு பேட் நியூஸ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் அண்ட் ஐம் டெவஸ்டேட்டட் அண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் வி வில் ஆல்வேஸ் மிஸ் ஹிம் அண்ட் திஸ் இஸ் எ ஹியூஜ் லாஸ் ஃபார் அஸ். பட் இது நான் போடாதனால இதை சொல்கிறது தான் வந்து நான். ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஹார்ட் டைமில் வந்து ப்ளீஸ் எதுவுமே வந்து டோன்ட் மேக் அதர் திங்ஸ் அண்ட் இஷ்யூ. எல்லோரும் க்ரீவ் பண்ணிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல வந்தேன். தட்ஸ் ஆல் நத்திங் எல்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்.